சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஜனவரி மாதம் வியாழக்கிழமை 28ஆம் தேதி சர்வரி ஆண்டு தை 15ஆம் நாள் பௌர்ணமி இன்றைக்கு அதிகாலை 1:45 மணி முதல் நாளை அதிகாலை வெள்ளிக்கிழமை அதிகாலை 1:35 வரை கிரிவலம் செல்லக்கூடியவர்கள் செல்லலாம். பௌர்ணமி தினத்தன்று அம்பாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். முருகர் வழிபாடு செய்வதும் உத்தமம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 11:30 மணி முதல் 12 மணி வரை. ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் சுக்கிரன், மகரத்தில் குரு, சூரியன், சனி, புதன். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக நினைத்த காரியங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். பதவி உயர்விற்கான வாய்ப்புகள் உண்டாகும். பணியாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. மேஷராசி அன்பர்கள், பௌர்ணமி தினம் அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் செய்து வாருங்கள். மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 6, அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காரியங்கள் ஈடேறும். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள், தேர்ச்சி பெறுவார்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது. இன்றைய தினம் சில சஞ்சலங்கள் ஏற்பட்டு அதன் பின்பு ஒரு முடிவு கிடைக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் உண்டாகும். நீண்ட நாள் நண்பர்களை கண்டு மனமகிழ்வீர்கள். பொதுநலத் தொண்டில் ஈடுபடுபவர்களுக்கு கீர்த்தி உண்டாகும். அந்நியர்களின் மூலம் லாபம் ஏற்படும். நிலுவையில் இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கும். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் வண்டி வாகனங்களை பழுது பார்த்து கொள்வது சாலச் சிறந்தது. அது ரிப்பேர் ஆகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. தங்கம் வாங்குவதற்கான ஏதுவான நாள் ரிஷபராசி என்பவர்களுக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7, கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் உண்டாகும். வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள் ரிஷபராசி என்பர்கள். உங்கள் வீட்டில் யாராவது திருமண வயசில் இருந்தால், உங்கள் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் ஆக இருந்தாலும், திருமணம் வெகு விரைவில் நிச்சயிக்கப்படும். மிதுன ராசி என்பர்களே, மனதில் புதிய ஆசைகள் தோன்றும். போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றியடைவீர்கள். சக பணியாளர்களை அனுசரித்து செல்லவும். ஆன்மீக வழிபாட்டில் மனம் ஈடுபடும். எடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடித்து நற்பெயர் பெறுவீர்கள். மாணவர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவார்கள். திருமண ஆகாமல் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது. வெற்றி வாய்ப்பை நீங்கள் எட்டக்கூடிய ஒரு நாள். தினக்கூலி தொழிலாளர்கள், தச்சு வேலை செய்பவர்கள், அதன் பின்பு வேலைக்கு சென்றால்தான் வாழ்க்கை என்று இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமான காலகட்டமாக இருக்கும். நீங்கள் உதவி கேட்ட இடத்தில் உங்களுக்கு உதவி கிடைத்துவிடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 1, மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும். சமுத்ரா ஆப் நம்பர் ஒன் தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப். கடகராசி என்பர்களே, வாக்குவன்மையினால் காரிய சித்தி உண்டாகும். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள்.
நினைவு திறனில் மந்த தன்மையால் காலதாமதம் உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவும் போது சிந்தித்து செயல்படுங்கள். பிள்ளைகளிடம் பேசும்போது கவனம் வேண்டும். மாணவர்கள் படிப்பில் தேர்ச்சி பெறுவார்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயம் மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைத்துவிடும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு சிறு பரிகாரங்கள் செய்து கொள்வதன் மூலம் நன்மைகள் நடக்கும். சிறு சிறு உபாதைகள்லாம் வந்து போகும். அந்த உபாதைகள்லாம் சரியாகணும் அப்படின்னா திருவண்ணாமலை சென்று அருணாச்சலேஸ்வரரை பற்றி கொள்ளுங்கள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அதிஷதிசை தென்கிழக்கு எண் 9 புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும். சிம்மராசி என்பர்களே, உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் கௌரவ பொறுப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். உடல் நலம் சீராகும். சகோதரர் வழியில் நன்மை ஏற்படும். பயணங்களால் மனதில் மாற்றங்கள் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு ஏதுவான நாளாக தென்படுகிறது. காசி ராமேஸ்வரம் கயா எல்லாம் போய் பார்க்கணும்னு நினச்சவங்கெல்லாம், தீர்த்த யாத்திரை பண்ணணும்னு நினச்சவர்களுக்கெல்லாம் இனிமேல் ஒரு ப்ரெசண்ட்டான காலம். நிம்மதியாக ப்ளசண்ட்டாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். போகக்கூடிய சூழ்நிலைகள் அமைந்துவிடும். சிம்மராசி அன்பர்களுக்கு பயப்பட வேண்டாம். குழந்தை பாக்கியம் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும். அதிர்ஷ்டதிசை மேற்கு எண் 7 மகம்பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். கன்னியாராசி அன்பர்களே, எதிர்பாராத தனவரவுகள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். பாதியில் நின்ற வேலைகளை செய்து முடிப்பீர்கள். உத்தியோகம் தொடர்பான செயல்பாடுகளில் திருப்தியான சூழல் உண்டாகும். விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள். எதிர்காலம் சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். மாணவர்கள் கடினத்தோடு படித்தால் வெற்றி நிச்சயம் என்பதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாள் புதன் அதிபதியாக இருக்கிறதுனால கன்னியாராசிகளுக்கு பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். அதிஷதிசை தெற்கு எண் 8 உத்திரம் அஷ்டம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களின் வருகை உண்டாகும். வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும். அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள். குடும்பத்தில் உங்களின் கருத்துகளுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சனைகள் தீரும். துலாம் ராசி அன்பர்கள் பொதுவாக இப்போ பிஸ்னஸ் பண்ணக்கூடிய டைம் இது. ஒரு 5 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபாய் கிடைக்கும். அது மாதிரியான ஒரு காலகட்டம். துலாம் ராசிக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்க காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நல்லதை நினைத்தால் நல்லது நடக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதிர்ஷதிசை தென்கிழக்கு எண் 1 சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் தீரும். விருச்சிகராசி அன்பர்களே, தேவையற்ற சஞ்சலமான எண்ணங்களால் நெருங்கிய நபர்களை இழக்க நேரிடும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளிடம் கருத்து வேறுபாடுகள் தோன்றும். தனம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும். சில லேண்டு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரும். கோர்ட்டு கேஸுன்னு போகக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. விருச்சிகராசி என்பவர்களுக்கு அமைதியை கடைபிடித்தால் நியாயம்படி நின்றால் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். விருச்சிகராசி பொதுவாகவே சொன்ன பேச்சை கேட்கவே மாட்டாங்க. நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று பேசுவாங்க. அதனால் விருச்சிகராசி என்பர்கள் பிறர் சொல்வதை நல்லதாக இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். அதிர்ஷ்டதிசை கிழக்கு எண் 7 விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். தனுசு ராசி என்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். பூர்வீக சொத்துக்களால் தொழிலில் ஆதாயம் உண்டாகும். வர்த்தக மேம்பாட்டிற்கான செயல்களில் நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும். கூட்டாளிகளிடம் ஏற்பட்ட விவாதங்களினால் சாதகமான பலன்கள் உண்டாகும்.
தனுசு ராசி அன்பர்கள் படிப்பில் மிகவும் ஒரு அற்புதமான அறிவாற்றல் இருக்கும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரம் வேலை இருக்கும், அடுத்த வாரம் வேலை இருக்காது. இப்படியே மாற்றி மாற்றி ஒரு 10 நாள் வேலைக்கு போனால் ஒரு 10 நாள் வேலைக்கு போக மாட்டாங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு நிலையான உத்தியோகம் இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் வந்து பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து சரியாயிடும், நிலையான உத்தியோகம் கிடைத்துவிடும். கவலை வேண்டாம், மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் நிகழ காத்திருக்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு. சார், நான் வந்து இந்த ரியல் எஸ்டேட்டில் ஈடுபட்டேன், எனக்கு ஃப்ளாட்டே விற்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் வித்தின் 2 டேஸ்க்கு அப்புறம் உங்கள் ஃப்ளாட்டெல்லாம் விற்க ஆரம்பிச்சிடும். திருவற்றியூர் வடிவுடையம்மன் உங்களுக்கு அருள் புரிவாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 9, மூலம்பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும், ஆதாயம் கிடைக்கும். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மகர ராசி அன்பர்களே, வெளிநாட்டு பயணங்களால் கீர்த்தி உண்டாகும், உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். சபைகளில் தனக்கு ஆதரவாக இருப்பவர்களின் உதவிகள் கிடைக்கும். பணி செய்யும் இடங்களில் மேன்மையான சூழல் உண்டாகும். மூத்த சகோதரர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்க்கவும், வெற்றி நிச்சயம். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாள். திருமணம் நடந்துவிடும், 7ரை சனியில் திருமணம் நடந்துடும். அதனால் மகர ராசி கவலைப்பட வேண்டாம். இப்போது ஒரு மிகப்பெரிய தொகை உங்கள் கைக்கு வரும், 10 லாக்ஸாக இருக்கலாம், 15 லாக்ஸாக இருக்கலாம், இல்லை 5 லாக்ஸாக இருக்கலாம். உங்கள் தகுதிக்கேற்றாற்போல் ஒரு பெரு கணிசமான தொகை உங்கள் கைக்கு வரும். அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசித்து பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க மகர ராசி அன்பர்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு சனி கொடுத்து கெடுப்பான், இப்போ கொடுப்பான், ஒரு கணிசமான அமௌண்ட்டு கொடுப்பான், அதை ஜாக்கிரதையாக இன்வெஸ்ட் பண்ணணும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 8, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கீர்த்தி உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, எண்ணிய முயற்சிகள் ஈடேறும், புத்தி கூர்மை வெளிப்படும், பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும், சுயத்தொழில் புரிபவர்களின் எண்ணங்கள் மேம்படும், பிள்ளைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும், செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகும், உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள், மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள், கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து போகும், கணவன் புரிந்து கொள்ளாமல் சில பிரச்சனைகள் எல்லாம் பண்ணக்கூடிய சூழல் கும்பராசிக்கு உண்டு. ஆதையால் ரொம்ப அமைதியாக இருக்கணும், தேவையில்லாமல் அதிகமாக பேசக்கூடாது. கும்பராசிக்காரர்கள் இப்பொழுது பேசினாலே பிரச்சனை தான். அதுக்கு என்ன சார் பண்ணுறதுன்னா, அமைதியாக அந்த இடத்த விட்டு கடந்து போகிறது மிகப்பெரிய உத்தமம். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 2, அவிட்டம் சதையும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும். மீனராசி அன்பர்களே, சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும், காரிய தடைகள் நீங்கி எண்ணிய வெற்றி உண்டாகும், வெளிவட்டாரங்களில் செல்வாக்கு உயரும், பெரியோர்களின் ஆசைகள் கிடைக்கப் பெறுவீர்கள், தாயின் ஆதரவினால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள், வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் மேம்படும், மாணவர்கள் நன்றாக படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாள். மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இப்போ திருமணம் நடந்தேறிவிடும், பயம் வேண்டாம், வேலை கிடைத்துவிடும், குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும், சகல சௌபாக்கியத்தோடு வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை மீனராசிக்கு அமைய இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 4, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும், செல்வாக்கு உயரும், வசதிகள் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான நாள். வாழ்க வளமுடன், வணக்கம். சமுத்ரா ஆப் நம்பர் 1 தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப்.